உங்க அருமையான சாட்சி இருக்கு. வாங்க திமுத்தி, திமுத்தி முத்துசெல்வி ரெண்டு பேரும் வாங்க. எங்க இவங்க ரெண்டு பேரும் நம்ம சபையின் விசுவாசிகள். இவங்க ரெண்டு பேரும் இப்போ ஜார்க்கண்ட்ல உனால வாங்க. ஜார்க்கண்ட்ல இவங்க எஃப்எம்பிபியினுடைய மிஷனரிகளாக அவங்க ஊழியம் செய்யறாங்க. சோ தே பிலாங் டு அவர் சர்ச் பட் நவ தே ஆர் டுயிங் தி மிஷனரி மினிஸ்ட்ரி இன் ஜார்க்கண்ட் த்ரூ எஃப்எம்பிபி. உண்மையாகவே இது ஒரு ஜீவனுள்ள சாட்சி. சோ திஸ் இஸ் ட்ரூலி எ லைவ் டெஸ்டிமனி. தம்பி எங்க சின்னவன் வாங்க, ரெண்டு பிள்ளைங்களும் வாங்க. இது உண்மையாகவே ஒரு அதிசயம் தான். உண்மையா திஸ் இஸ் ட்ரூலி எ கிரேட் மிரக்கல். உங்களுக்கு தெரியும், நேற்றைக்கு கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் என்று ஒன்று மிகப்பெரிய விபத்துக்குள் சிக்கினது. So you know about the horrible accident that we had in India yesterday through Coromandel Express. தீமோத்தேயும் பெரிய பிள்ளையும் இங்க இருந்தாங்க, எங்க ஆராதனைக்கு வந்து கொண்டிருந்தாங்க. Timothy and his elder son was here for the service. இந்த சகோதரியும் அவர்களுடைய சிறிய மகனும் நேற்றைக்கு கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் தான் டிராவல் பண்ணி கொண்டிருந்தது. So this sister and his younger son were traveling that Coromandel Express yesterday. நேற்றைக்கு நான் ஃபோன் பண்ணேன் அவங்களுக்கு. I called them yesterday. நேற்றைக்கு அவர்கள் சொன்ன சாட்சி என்னை உரைய வைத்தது. So the testimony that they said yesterday really frees me. சொல்றீங்களா ஷார்ட்டா, ஒரு சுருக்கமா முடியுமா? நீங்களே சொல்லுங்கள்டா, ரெண்டு வார்த்தையில சொல்லுங்க. பெரிய அதிசயம், ரெண்டே நிமிஷம். ஃபர்ஸ்ட் செய்தி கேட்டோடனே எங்கேயாவது அழலாமான் இருக்கு, அவ்வளோ மனசு தான் இருக்கு. அவனுடைய கிருபையினால நேற்று நாங்கள் டிராவல் பண்ணி வந்துக்கிட்டு இருந்தோம். முந்தானத்து கிளம்பினோம் கல்கத்தாலேருந்து. நானும் சின்ன ஜோசப் டேனியலும் ட்ராவல் பண்ணி வர்றப்போ 3:20 ஆரம்பிச்சு சாயங்க 6-7 மணிக்குள்ள 3 மணி நேரத்துக்குள்ள இப்படி ஒரு பெரிய ஆக்சிடென்ட். ரெண்டு பேரும் சைட் அப்பர் மேலே இருந்தோம், பயங்கரமாக சத்தம் கேட்டுச்சு. ரெண்டு பேரும் எங்கள் மேலே, நான் இப்படி ட்ரெயின் இப்படி சாஞ்சிருச்சு, ஃபுல்லாக ஒரு 15-20 ஆம்பளைங்க எங்கள் மேலே விழுந்துட்டாங்க. நாங்கள் கீழே அப்படி போயிட்டுருக்குறோம், சைடு ட்ரெயின் சரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் 1 செகண்ட்னா கீழே விழும், நாங்கள் சாவோன்னு எங்களுக்கு தெரியும். அப்படி எல்லாம் ட்ரெயின் இப்படி வந்துக்கிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் கத்துனோம், ஏசுவே ஏசுவேன்னு மூச்சு விடாமல் கத்துனோம். இப்படி இவ்வளோ தூரம் வந்த ட்ரெயின் நின்றுடுச்சு, அதனால ட்ரெயின் கீழே விழல. அப்புறமா ஆண்டவர் பெரிய கிருபை செஞ்சார், அந்த இடத்துல இருந்து அப்படியே உருண்டு வழியே கிடையாது வெளியில வர்றதுக்கு. அவ்வளோ கூட்டம் எங்க மேல இடிச்சு மூச்சு விட முடியல, செத்துருவோம் அப்படி கத்தி நாங்கள் வெளியில உருண்டு உருண்டு வெளியே வந்து விழுந்துட்டோம். மேல உயரமா இருக்குது, அங்கிருந்து கீழே விழுந்தோம் ரெண்டு பேரும். பேக்கெல்லாம் திரும்பி கிடைச்சிருச்சு. இப்படி ஆண்டவர் செஞ்சவங்க வெளியில வந்து பார்த்தோம், கை கால் தலை எல்லாம் தனித்தனியா கிடைக்கலாம். ஆண்டவர் செஞ்ச நன்மை நினைச்சு வாயால் கதறி கதறி அழலாமான்ருக்கு. ஆண்ட செய்தி கொடுக்குற பாஸ்டருடைய செய்தியை கேட்டு இன்னும் அதிகமா ஆண்டவரை நான் துதிக்கிறேன். ஆமே, அவங்க உள்ள இருந்து ஃபோன் பண்ணாங்களா, சொல்லிட்டு இருந்தார் நைட்ல ஃபோன். கீழே இருந்து அந்த அம்மா இந்த போனை தடவி எடுத்து சொன்னாங்களா, என்ன கொஞ்ச நேரத்தில் நான் செத்து போயிடுவேன், ஏன்னா மேலே 15 ஆண்கள் வந்து விழுந்திருக்காங்களாம், மூச்சு திணறி நான் செத்து போயிடுவேன்னு. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உயிரோடு இந்த குடும்பத்தை பாதுகாத்து வைத்திருக்கிறாங்க. இவங்க ஜார்க்கண்ட்ல ஊழியம் செய்கிறாங்க எஃப்எம்பிபி மூலமாக. தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கொடுத்த இந்த அற்புதத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம்.